வணக்கம் நண்பர்களே. முக்கியமான ஒரு ரெண்டு மூணு டாபிக்கை இந்த பதிவில் பார்க்கலாம். முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாஜக இந்திய அளவில் அவங்களுடைய மெம்பர்ஷிப் டிரைவ் இருக்கு பார்த்தீங்களா, அதை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து பார்க்குறோம். புதுசாக பாஜகவில் வந்து சேரணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இன்னையிலிருந்து வந்து சேரலாம் அப்படின்னு ஒரு மெகா மெம்பர்ஷிப் டிரைவை வந்து இன்னையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பாஜகவுடைய ஹெட் ஆஃபீஸில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ஃபஸ்ட்டு மெம்பராக பாஜகவில் வந்து இன்னைக்கு வந்து சேர்றாரு. இது எதுக்காக அப்படின்னா, இந்திய அளவில் பாஜகவில் எவ்வளவு உறுப்பினர்கள் இருக்காங்க, எவ்வளவு டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளவு அளவுக்கு நம்ம வந்து உயர்த்தணும், இந்த வருஷத்துக்குள்ளே இவ்வளவு அடிஷ்னலாக நிறைய பேரை வந்து சேர்த்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேல்குலேஷனில் இப்படிப்பட்ட மெம்பர்ஷிப் டிரைவ் வந்து நடத்தப்படுது. இந்த உறுப்பினர் சேர்க்கையெல்லாம் முடிந்த பிறகு பாஜகவுடைய புதிய தலைவர் யார் அப்படிங்கிற கேள்விக்கான விடை வந்து கிடைக்கும். ஜேபி நட்டா அவர்கள் பாஜகவுடைய தலைவராக இருக்கார். பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் பொறுப்பு கட்சி பொறுப்பு அப்படிங்கிறது டிஃப்ரெண்டு. ஆட்சியில் பொறுப்பில் இருக்கிறவங்க கட்சியில் பொறுப்பில் வந்து இருக்க முடியாது. ஸோ இதன் எதிரொலியாக இப்போ வந்து ஜேபி நட்டா அவர்கள் பார்த்தீங்கன்னா கேபினெட் மினிஸ்டராக இருக்காரா, அதனால் கூடிய விரைவாக புதிய ஒரு தலைவர் பாஜகவுடைய தலைவர் நியமனம் செய்யப்பட இருக்காங்க. இந்த மெம்பர்ஷிப் டிரைவ் முடிந்த பிறகு பாஜகவுடைய தேசிய தலைவர் நியமனம் கூடிய விரைவாக நடக்க இருக்குது. இது டாபிக் ஒன்று. டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சன் நியூஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, சன் நியூஸு ஒரு மாணவி கிட்ட பேட்டி எடுத்திருக்காங்க. யார் அந்த மாணவி? புதுக்கோட்டை மாவட்டத்தில் வயலோகம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வந்து அவங்க வந்து 11th 12th வந்து படிச்சிருக்காங்க. நீட் எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து எழுதும்போது அவங்க கிளியர் பண்ண முடியலை. செகண்ட் அட்டெம்ப்டில் ஆர்த்தி அப்படிங்கிற மாணவி நீட் தேர்வில் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க, பாஸ் ஆகியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் MBBS படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் படிக்க போகிறாங்க. இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அரியலூரில் செங்கல் சூளை, அம்மா வந்து செங்கல் சூளையில் வந்து வேலை பார்க்குறாங்க. அவங்களுடைய பையன் இப்போ வந்து மெடிக்கல் சீட்டு வந்து MBBS சீட்டு அவருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அப்போவே ஒரு விஷயத்தை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், நீட் தேர்வு அப்படிங்கிறது ஈக்குவல் டு சமூக நீதி அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். நீட் தேர்வு வருவதற்கு முன்பாக இந்த 7.5% ரிசர்வேஷன்லாம் கிடையாது. ப்ளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் இங்கே 0.25 மெடிக்கல் வாய்ப்பு MBBS வாய்ப்பை இழந்த எவ்வளவோ பேர் எனக்கு தெரியும். 0.25 தான் அந்த கட் ஆஃபில், 0.25 தான் கம்மியாக இருக்கும், அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் போயிருக்கும். அதன் பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, சரி MBBS கிடைக்கல, சரி என்ஜினியரிங் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு BSc அக்ரிகல்ச்சர் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களுடைய ரூட்டே மாற்றிருப்பாங்க. அவங்களுடைய கனவு டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது. 0.25 மார்க் போனதுனால அவங்க என்ஜினியரிங்கு அக்ரி இதில் வந்து சேர்ந்திருப்பாங்க. இது நீட் தேர்வு வருவதற்கு முன்பாக. நீட் தேர்வு வந்த பிறகு நமக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து வழங்கப்படுது. இப்போ இந்த ஆர்த்தி அப்படிங்கிற மாணவி ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் அவங்களால கிளியர் பண்ண முடியலை, மறுபடியும் முயற்சி எடுத்து நல்லா படித்து செகண்ட் அட்டெம்ப்டில் வந்து அவங்க வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் MBBS சீட் வந்து கிடச்சிருக்கு. அதனால் மாணவர்கள் பெற்றோர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், நீட் தேர்வு இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 7.5% இடஒதுக்கீடும் இல்லாமல் போயிடும். அப்போ பழையபடி ஒரு வருஷத்துக்கு சிங்கிள் டிஜிட்டில் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் மெடிக்கலுக்குள்ளே போகிறது சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்கும். ஆனால் இப்போ 3D அரசு பள்ளி மாணவ மாணவிகள் மருத்துவ கல்லூரிகளுக்கு போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சன் நியூஸு பேட்டி எடுத்திருக்காங்களா, இப்போ பாஜகவினர் என்ன கமெண்ட் செக்ஷனில் பதிவு போடுறாங்கன்னா, நீட்டு நாட்டுக்கு கேடு அப்படின்னு சொல்லிட்டு 24 மணி நேரமும் பிரச்சாரம் பண்ண சன் டிவியே பேட்டி எடுக்க வச்சிங்களே, அதுதாம உண்மையான வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்த்தி அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய பேர் பாராட்டுக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுக்கு இருக்காங்க. இது ரெண்டாவது டாப்பிக்கு. மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிட்டிக்கு கோபம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போது இன்ஃபர்மேஷன் அண்டு ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இப்போ ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நம்ம தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் சொல்கிறோம், மீடியாக்களை கண்ட்ரோல் பண்ணுங்கள், மீடியாக்கள் இஷ்டத்துக்கு ஆன்டி நேஷ்னல் ஸ்டேட்மெண்ட்டு செய்திகள்லாம் பரப்பி விட்டுக்கிருக்காங்க, பொய்யான போலி செய்திகளை பரப்பக்கூடிய மீடியாக்கள் மீது ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம வந்து வீடியோக்களில் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிட்டிக்கு கோபம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் அண்டு ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு வெப்சீரிஸ் வந்து வெளியானுச்சுன்னு சொன்னேன்ல, IC 814 கந்தகார் ஹைஜாக் பற்றி ஒரு வெப்சீரிஸ் வந்திருக்கு. உண்மையிலேயே நடந்த சம்பவம். ஓகே, உண்மையிலேயே அந்த ஹைஜாக்கர்ஸ் யார் அப்படின்னா, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, இப்ராஹிம் அத்தார், அதன் பிறகு சன்னி அகமது குவாசி, ஜகூர் இப்ராஹிம், ஷாகித் அக்தர், சையது ஷாகிர், இவங்க தான் அந்த IC 814 அப்படிங்கிற அந்த ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணவங்க. உண்மையிலேயே உண்மை ஸ்டோரியை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த வெப்சீரிஸில் என்ன தெரியுமா பண்ணியிருக்கானுங்க, ஹைஜாக்கர்ஸுடைய பேரை வந்து மாற்றிருக்கானுங்க, போலா ஷங்கர் அப்படின்னு சொல்லிட்டு.
இந்த ஹைஜாக்கர்ஸ் உடைய பேரை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கானுங்க. இது ஒரு பெரிய ஒரு டிபேட்டாக மாறியிருக்கு. உண்மையிலே நடந்த சம்பவம் அப்படிங்கிறீங்க, ஹைஜாக்கர்ஸ் உடைய பேரை மட்டும் ஏன் மாற்றுனீங்க? ஹிந்துக்களுடைய பேர் வந்து வைக்கப்பட்டிருக்கு, அப்போ இதன் பின்னணியில் ஏதாவது இன்டென்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் நிறைய பேர் கேள்விகள் எழுப்புனாங்க. சில பேர் பைகாட் நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஹேஷ்டேக்கை வந்து ட்ரெண்ட் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதன் எதிரொலியாக இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி நெட்ஃப்ளிக்ஸுக்கு வந்து இப்போ வந்து ஒரு சம்மன் அனுப்பியிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸுடைய கண்டென்ட் ஹெட் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க. நாளைக்கு நீங்கள் வந்து விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு சம்மன் வந்து அனுப்பப்பட்டிருக்கு. பார்க்கலாம், அந்த IC 814 அப்படிங்கிற அந்த வெப்சீரீஸை வந்து பேன் பண்ணணும். பொதுமக்களுடைய டிமாண்ட் என்ன அப்படின்னா, இந்த IC 814 அப்படிங்கிற அந்த வெப்சீரீஸை பேன் பண்ணணும். அப்படி பேன் பண்ண அந்த நெட்ஃப்ளிக்ஸ் வந்து மறுத்தாங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸே பேன் பண்ணணும் அப்படிங்கிறதான் நிறைய பேருடைய எண்ணமாக இருக்குது. உண்மை கதை அப்படின்னா உண்மையிலேயே அப்படியே கேரக்டருடைய பேர் என்ன அப்படிங்கிறத அப்படியே கொடுத்துட்டு போயிடலாம். ஆனால் இன்டென்ஷனோட பேரை வந்து மாற்றுறது, நம்மளுடைய பாலிடிக்ஸை உள்ளே கொண்டு வந்து திணிக்கிறது, இது மாதிரியான விஷயங்களை நிச்சயமாக தடுக்கணும். கவர்மெண்ட்டு ப்ராப்பரான நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய்ஹிந்த்.